ஆமா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கணும்? கையில ஊத்தி நக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருமே. என்னதான் முற்றிலும் துறந்த முனிவரா இருந்தாலும் முன்னாள் காதலின்னு ஒருத்தி இருந்திருப்பாங்க. சட்டத்திட்டங்களை எந்த நாயும் மதிக்கல அப்படின்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சட்டையை கழட்டி ஊசி போட்டோம், இப்படி ஒரு சட்டை இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லை. யாரோ எதுக்கெதுக்கோ ஐடியா கொடுக்குறாங்க. திங்கக்கிழமை வேலைக்கு போகணுமா அப்படின்ற நினப்பு வராமல் இருக்கிறதுக்கு யாராவது ஐடியா கொடுக்குறாங்களா? வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்த வேலைக்காரர் கேட்டாரா, ஐயா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா இல்லை அம்மா சொல்கிறத நான் கேட்கணுமான்னு. அதுக்கு அந்த ஐயா சொன்னாரா, நான் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் அம்மா சொல்கிறது வேறையாக இருந்தால் அம்மா சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறதும் அம்மா சொல்கிறதும் ஒரே மாதிரி இருந்தால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. யாருப்பா இந்த கம்பெனிக்கு ஓனரு? வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா ஃப்ரீ, அதுக்கு மேலே இருந்தா நீங்க தான் இல்லை ஃப்ரீ. கல்யாணம் பண்ணா பொறுப்பு வரும்னு சொன்னாங்க, ஆன பிறகுதான் தெரியுது பருப்பு வாங்க கூட நம்ம தான் கடைக்கு போகணும்னு. புது வருஷம் போனதும் தெரியல, பொங்கல் போனதும் தெரியல, அதே மாதிரி இந்த வருஷம் போறதே தெரியாதோ. பொதுவாக பெண்களோட ஃபேஸில் ஸ்டிக்கர் ஒட்டி ஃபோட்டோ போடுறது பெண்களோட பாதுகாப்புக்குன்னு இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ போட்ட பிறகு தான் தெரியுது அது ஆண்களோட பாதுகாப்புக்காக. அந்த டாஸ்பின் அதை கூட மன்னிச்சிடலாங்க. அந்த கூப்பே என்ன சொல்றதுன்னே தெரியல.